லைகா நிறுவனம் இப்பொழுது மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிறது. த்ரீ பெரிய பட்ஜெட் படங்களை ஒரே நேரத்தில் கமிட் செய்து திக்குமுக்காடி வருகிறது. வேட்டையன், விடாமுயற்சி, இந்தியன் 2-3 படங்களும் பெரிய சிக்கலில் தவித்து வருகிறது. இதனால் வேட்டையனையில் நடித்து வரும் ரஜினியே மிகப்பெரிய அப்செட்டில் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து பல தடைகளை பார்த்து வந்த இந்தியன் 2 படம் ஒரு வழியா முடிந்துவிட்டது. இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்ட பாடலை எடுக்க நினைத்த சங்கர் லைகாவின் நிதி நெருக்கடியானால் அந்த பாடல் இல்லாமலே படத்தை நிறைவு செய்துவிட்டார். July 12 இந்தியன் 2 ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த படத்தில் வரும் லாபத்தை வைத்து விடாமுயற்சி படத்திற்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடியை சமாளித்து விடலாம் என்று கணக்கு போட்டுள்ளது லைகா. ஆனால் அதற்கு இப்பொழுது முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிறது உதயநிதியின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ். இந்த படத்திற்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது உதயநிதிதான். தலையில் துண்டை போட்டு முழிக்கும் லைகா இந்தியன் 2 பட வியாபாரம் அமோகமாக நடந்து வருகிறது. இந்த பணம் கைக்கு வந்துவிடும் என எண்ணிய லைகாவிற்கு முட்டுக்கட்டை போட்டது உதயநிதி தரப்பு. இந்த படத்திற்காக நாங்கள் நிறைய பணம் செலவு செய்துள்ளோம், ஆகையால் வரும் லாபத்தை முதலில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என லைகாவிற்கு செக் வைத்துள்ளது. இப்பொழுது வேட்டையன் மற்றும் விடாமுயற்சி படங்களுக்கு பணம் இல்லாமல் திணறி வரும் நிலையில் உதயநிதி தரப்பு இப்படி கூறியதிலிருந்து லைகா பெரும் தர்ம சங்கடத்தில் இருந்து வருகிறது. அஜித்தே வரம் கொடுத்தாலும் விடாமுயற்சி படத்திற்கு மேலும் மேலும் சிக்கல் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்தியன் 2 படம் கிட்டத்தட்ட 250 கோடியில் ஆரம்பித்து இன்றைக்கு 150 கோடி வரை ஆகிவிட்டது. இவ்வளவு செலவு செய்து எடுத்தும் கூட சங்கருக்கு முழு திருப்தி கிடைக்கவில்லையாம். இந்த படத்தில் சங்கர் மற்றும் கமல் இருவரும் உச்சமடைந்திருக்கிறார்களாம். ஏற்கனவே நடைபெற்ற ஆடியோ லான்ச்சில் இந்த கூட்டணி மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் என்று கமல் பேசியுள்ளார்.